இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன ஹவுல் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி படங்கள்ல ஒன்னு ரெண்டு படங்கள் நிறைய அப்பப்ப ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும், நிறைய சீசன்ஸ் கூட வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி வாங்க ஒரு 15 நிமிஷத்துல ரொம்பவே வேகமா இந்த படத்தை பத்தி பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டு கடுப்பாயி ஒருத்தர் என்ன கெட்ட வார்த்தையில திட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்காக தான் படம் பார்த்தேன். படத்தோட எண்டிங்ல என்னோட ரேட்டிங் தரேன். அப்படி என்ன இந்த படத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படிங்கறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரயில்வேல டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, டிக்கெட் பரிசோதகர். அப்படி ஒரு வேலையில நம்ம படத்தோட ஹீரோ இருக்காரு. வேண்டா வெறுப்பா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட லாக்கர திறந்து பார்க்கும்போது ஒரு லெட்டர் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணிருப்பாரு, ப்ரொமோஷன் அப்ளை பண்ணிருப்பாரு. அந்த ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொமோஷன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருக்கானுங்க. அப்போ இவங்கூடிய வேலை பார்க்கற இன்னொருத்தனையும் காமிக்கிறானுங்க. அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அவன் ஒரு சூப்பர்வைசர் ஆயிட்டான். ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஆகாது, இப்பதான் ஒரு ஷிப்ட முடிச்சுட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோ. அவனை உடனே இன்னொரு ஷிப்ட்ல இப்போ மிட் நைட்ல லண்டன்ல இருந்து வெளியே ஒரு சிட்டிக்கு போற ஒரு ட்ரெயின் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின்ல நீ தான் போய் டிக்கெட் செக்கரா இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். முடியாது அப்படின்னு சொன்னா அவனை வேலை விட்டு தூக்கிட வேண்டாம், நான் தாண்டா உன் சூப்பர்வைசர் மிரட்ட வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறாரு. ட்ரெயின்ல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. எல்லா பேரோட டிக்கெட்டையும் செக் பண்ணி அப்படியே எடுத்து போயிட்டு இருக்காரு. இங்க ஒரு ஆபீஸ் வேலை பாத்துக்கிட்டு ஒரு லேடி இருக்கா, அவளோட டிக்கெட்டை காணமா, டிக்கெட் இல்லனா கண்டிப்பா நீங்க ஃபைன் கட்டியே நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம ஃபைனையும் வாங்கிட்டு போறாரு அவரு. அதே நேரம் இங்க இன்னொருத்தவன் பாக்குறதுக்கு நல்ல நீட்டா கோட் ஷூட் எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவன் உடனே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வேற ஒரு நார்மல் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். ட்ரெயின்லயே ஒரு இந்தியனை காமிக்கிறானுங்க, ஒரு திமிரு பிடிச்சவளையும் காமிக்கிறாங்க. அவகிட்ட டிக்கெட்டை கேட்டா டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு பதிலா போன்லயே வளவளவா கொல கொலான்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹலோ மேடம், டிக்கெட் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே வேற வழி இல்லாம அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு இவனை திட்டுறா. எங்கடா பாக்குற, மூஞ்சிய பார்த்து பேசுறா அப்படின்னு பயங்கரமா கேவலமா திட்டுறா. அதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்க ரெண்டு வயசானவங்க நம்ம ஹீரோவோட கேரக்டரையே சந்தேகப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதே நேரம் அந்த பக்கத்துல டீ எடுத்துக்கிட்டு இன்னொருத்தவங்க வராங்க. இந்த ட்ரெயின்ல வேலை பாக்குறவங்க அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, பட் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு. இங்கேயே வச்சு கடலை போட பாக்க அங்க அவ உன்னோட ப்ரொமோஷன் கிடைக்காம போச்சு, ஐ அம் சோ சாரி அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அப்படிங்கிறான். அடுத்த நாள் வாங்களே காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கூப்பிட, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுற அந்த டேட்டிங்க்கு ஒத்துக்கல அந்த பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் கடலை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கீழே ஒரு குண்டை சூப்பரா உட்காந்து செமையா தின்னுட்டு இருப்பான். டேட்டிங் அவ ஒத்துக்கல அப்படிங்கறத பார்த்து, படி இதே மாதிரி தான் நானும் நிறைய பொண்ணுகிட்ட கேட்கறேன், ஒருத்தையும் என் கூட டேட்டிங் வரமாட்டேங்கிறா, பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு, நான் போய் ஒன் கடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஒரு வழியா எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு அப்பாடா போய் அவரோட சீட்ல உட்காராரு. பயங்கரமா சூறாவளி காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கடைசி ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்குது. நிறைய பேர் இறங்கி போயிடுறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது கடைசியில ஒரே ஒரு ஸ்டேஷன் தான். பட் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும்னா நடுவுல ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டை தாண்டி தான் போகணும். முழு நிலவை நம்மளால பார்க்க முடியாது. ஒரு பௌர்ணமி நாள் வேகமா போயிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்டு நிக்குது. எல்லா பேரும் அந்த சடன் பிரேக்கை தாங்க முடியாம அந்த அதிர்வில் அப்படியே முழிக்கிறாங்க. சில பேர் கீழே விழுந்துறாங்க, திங்ஸ் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு முன்னாடி போறாரு. டிரைவர் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க போனா டிரைவரை காணும். அதுக்குள்ள இந்த பக்கத்துல நிறைய திங்ஸ் விழுந்திருக்கும்ல, அந்த டிவி தியேட்டர்களோட காட்டுல இருந்த நிறைய ஐட்டங்கள் கீழே விழுந்திருக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அங்க இன்னொருத்தவன் இருக்கான். பாக்குறதுக்கு ஒரு ஜிம்பாடி மாதிரி நல்லா ஒஸ்தியா இருக்கான். அவன் இவளுக்கு ஹெல்ப் பண்ண அவன் வயசானவனா இருந்தா கூட அவன் மேல இந்த பொண்ணுக்கு கிரஷ் வர ஆரம்பிச்சிருது. நம்ம பையன் நல்ல பையன், அவளோட ஏஜுக்கு ஈக்குவலா இருப்பான், பட் அவனை இவ கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதே நேரம் இந்த வண்டியை பிரேக் போட்டு நிப்பாட்டினது யாரு, இந்த வண்டியோட டிரைவர் இல்லையா, அவர் இறங்குறாரு. ட்ரெயின் டிரைவர் இறங்கி என்னாச்சு அப்படின்னு கீழே போய் பார்த்தா ஒரு மானு தண்டவாளத்துல இந்த ட்ரெயினுக்கோட சக்கரத்துக்கு கீழே மாட்டிக்கிச்சு போல நின்றுச்சு. அதே நேரம் இங்க நிறைய பேசஞ்சர் இருப்பாங்கல்ல, அவங்கள நிறைய பேர் பதறிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சக்கரத்துக்கு நடுவுல அந்த மான் மாட்டிருக்குல்ல, அந்த மானை பிடிச்சி தர தரன்னு வெளியே இழுத்து போடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மானோட ரத்தம் எல்லாம் இவரோட கையில ஒட்டி இருக்கும். ஒரு வழியா அந்த மானோட அந்த செத்துப்போன சடலத்தை விடுச்சு வெளியே வீசி எறிய அதே நேரம் காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆளு இவரை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. யாரது யாரது அப்படின்னு லைட் அடிச்சு போயிட்டே இருக்காரு. அப்படி அங்க சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன் இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருக்குமே பொறுமை இல்ல, எல்லா பேரும் சத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இவனும் அவங்களோட சத்தத்தை தாங்காம டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லலான்னு பார்த்தா டிரைவர் இல்ல. சரி வெளியே இருப்பாருன்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க, வெளியும் டிரைவரை காணும். போன் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி போன் பண்ண பார்த்தா இது அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த ட்ரெயினோட ஆண்டனா பிரேக் ஆயிருக்கும்ங்கிறதுனால அந்த லோக்கல் டெலிபோன் கால்ஸ் அதுவும் போக மாட்டேங்குது. ரெண்டாவது விஷயம், இங்க டவரே கிடையாது அப்படிங்கிறதுனால போனுக்கு சிக்னலும் வரல. சோ மொத்த உலகத்துல இருந்து இந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுது. யார் கூட இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை. எல்லா பேரும் பேனிக் ஆகி பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் இவங்க அந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஒஸ்தியான ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், இப்படியே நம்ம சண்டை போட்டு இருக்கிறத விட இங்கேயே நின்று நமக்கு ஹெல்ப் கேட்குமா ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம ஏன் இதை விட்டு இறங்கி வெளியே நடந்து போக கூடாது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ அதுக்கு முடியாதுங்கிறான், என்னோட வேலையே போயிடும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கிறது தான் சேஃப் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம மித்த எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதுனால ஓகேன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். இவங்கிட்ட தான் அந்த கதவுகளை திறக்கிறதுக்கான சாவி இருக்கும், அதை வச்சு அவன் திறந்து விட்டு எல்லா பேரையும் கூட்டிட்டு வெளியே போறான். ஒவ்வொரு ஆளா வெளியே போறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோ வழி எடுத்து கூட்டிட்டு போறான். அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்ததுமே இவங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி மித்த எல்லாரையும் தாண்டி முன்னாடி போறான். போய் பார்த்தா இந்த ட்ரெயினோட டிரைவர் இருப்பான்ல, அவனோட உடம்புல பாதி தின்ன
கஷ்டப்பட்ட நிலைமையில அப்படியே குதறி கிடக்க அதை பார்த்ததுமே மிரண்டு போய் மெதுவா பின்னாடி போய் ஓடுங்க ஓடுங்க ட்ரெயினுக்கு ஓடுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, ட்ரெயின்ல ஒவ்வொரு ஆளா ஏறானுங்க. கடைசியா அந்த தாத்தா ஏறிறாரு, இன்னொரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி ஏறும்போது அவங்க பாட்டியோட காலை ஏதோ ஒன்னு பிடிச்சி இழுக்குது, அப்படியே தர தரன்னு மேல தூக்குது கீழே இழுக்குது. என்னடா அது, இவ்வளவு பெரிய உருவமா இருந்தா அசால்ட்டா அந்த பொண்ணு அப்படியே மேல தூக்கி கீழே எல்லாம் வீசி எறிய முடியும், என்ன மிருகத்தால இப்படி அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறது உங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கரடியா இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அங்க ஊளையிடுற அந்த சத்தம் கேக்குது. ஓநாய்கள் தான் ஊளையிடும், கரடிகள் ஊளையிடாது. சோ கரடிக்கு இப்படி கடிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, கரடி இல்லைன்னா ஓனாயோ நாயோ கடிச்சாங்கன்னா அந்த கடித்தடம் இப்போ பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை, மிகப்பெரிய கடியா இருக்கு. அப்ப இது ஓனாயும் இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கடி வாங்கின அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு என்னமோ பார்த்ததுக்கு ஒரு மனுஷன் மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க. அப்ப திடீர்னு இவங்க இருக்கிற அந்த கோச் இருக்குல்ல, அதையே ஏதோ ஒரு உருவம் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. டம்மு டம்முனு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எல்லாம் மிரண்டு போறாங்க, சத்தம் போடாதீங்கன்னு அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து, உனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியுமா, டிரைவர் தான் செத்து போயிட்டான், உனக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்க, இல்ல இல்ல எனக்கு ஓட்ட தெரியாது, நான் வெறும் டிக்கெட் செக்கர் தான் அப்படிங்கிற. இங்க இன்னொருத்தவங்க இருக்காங்களே, அந்த யூனிஃபார்ம் நல்ல கிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு திடீர்னு அந்த கோச் ஷூட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நார்மல் ட்ரெஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பான்ல, அவ வந்து நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன், இந்த மாதிரியான ட்ரெயினை ஓட்டுறதுக்கான இன்டர்வியூ தான், சோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டை பத்தியும் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இங்க ஃபியூவல் டேங்க்ல அந்த சிக்னலை பார்த்தா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப என்ன அர்த்தம், ஃபியூவல் டேங்குக்கு போற ஏதோ ஒரு பைப் கிழிஞ்சு உள்ள இருக்கிற அந்த பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். சோ பெட்ரோல் ஒழுகுறத நம்ம நிப்பாட்டணும், நிப்பாட்டினாதான் இந்த வண்டியை இங்க இருந்து வெளியே எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறத அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். மேட்டர் மத்தவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப திடீர்னு ட்ரெயினுக்குள்ளேயே ஏதோ ஒரு பயங்கரமான வெயிட்டோட இருக்கிற ஒரு ஆள் இறங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. டம்மு டம்முனு கதவு அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னடா கதவு சத்தம் எல்லாம் கேக்குது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. மெதுவா சத்தம் கேக்குற அந்த பக்கம் போறாங்க. கையில அந்த தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்கிறக்காக வச்சிருப்பாங்க இல்ல, அந்த சிலிண்டர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. சத்தம் பெருசாயிட்டே இருக்கு. உள்ள இருந்து அந்த சத்தத்தோட யாரோ ஒரு ஆள் வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா கடைசியில பாத்ரூம்ல ஒரு குண்டை உட்காந்துட்டு இருந்திருப்பான். இவ்வளவு நேரம் ஒன்னு கடிக்க போயிட்டு வரேன்னு போயிருந்தான் பாத்தீங்களா. அவன் இங்க நடந்த இந்த கலோபுரங்கள் எதுவுமே தெரியாம வெளியே வர அவன் அடிக்க பாக்கன்னு சொல்லி பயங்கர காமெடி ஆயிப்போடுது இந்த சீன். கீழே உச்சவெல்லாம் தண்ணியெல்லாம் வெளியே லீக் ஆயிருக்கும், அதுலயே அந்த விழுந்துறான். சரி இப்படி என்ன விளைவு வச்சிட்டீங்களா அப்படிங்கிறான். எனக்கு இது எல்லாத்தையும் நீங்க சொல்றது நம்ப முடியலையேன்னு பயப்படுறான். அதே நேரம் அங்க அடிபட்டு இருந்தது பாத்தீங்களா, ஒரு வயசான பாட்டிக்கு காலில் கடி, அது அப்படியே ரொம்ப மோசமாயிட்டு இருந்ததுனால அது மேல பேண்டேஜ் போட்டு நல்லா கட்டி வைக்கிறாங்க. மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்குது. மேல இருந்தும் கீழே இருந்தும் சைட்ல இருந்தும் என்னென்னமோ சத்தம் கேக்குது. சுத்தமா சிக்னலே கிடைக்காத இந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஒரு போன் கால் வருது, டவர் கிடைக்குது. யாரோட போன், யாரோட போன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரோட போனையும் நோண்டி பார்த்தா கடைசியில அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளோட போன் தான் அடிக்குது. காய்ஸ் என்னோட போன் தான் அடிக்குது அப்படின்னா உடனே ஆன்சர் பண்ணு, நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோன்ற சொல்லுன்னு சொல்ல அவளும் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட சத்தம் ஒரு ஜன்னல் ஓரத்துல நின்று அவ பேசிட்டு இருப்பா. அந்த ஜன்னலை உடச்சுக்கிட்டு ஒரு கை உள்ள வருது, இவள அசால்ட்டா இழுத்துட்டு அந்த ட்ரெயினுக்கு மேலேயே போயிடுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு அவ போராடிட்டு இருக்க, அவளை காப்பாத்துறதுக்காக இங்க ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாள்ல, அவ காப்பாத்த போக அவனை நம்ம இந்தியன் பிடிச்சிக்கிறான். அதுக்குள்ள மேல அந்த இழுத்துட்டு போன பொண்ணோட உடம்ப கடிச்சு கொதறி உள்ள இருந்து ரத்தம் அப்படியே தெரிச்சிட்டு இருக்கு ஜன்னல் வழியா. அவ்வளவு அசால்ட்டா இந்த ட்ரெயின் ஜன்னல் கதவுகளை உடைக்க முடியுதுன்னா எல்லா பேரையுமே ஈஸியா கொண்டுடும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மொத்தமா ஒரே ஒரு கோச்சில போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த கண்ணாடி ஜன்னல்கள் கதவுகள்னு எல்லா பேத்தையுமே ட்ரில்லிங் மிஷின் அது இதுன்னு நிறைய சப்போர்ட்டிவ் டூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் ட்ரெயின்லயே வச்சிருப்பாங்க சேஃப்டிக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்து அடைக்கிறாங்க. ஒரு வழியா எதுவுமே உள்ள வராத மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இருக்கிற கொஞ்சம் தண்ணி பாட்டில்ஸையும் அளவா குடிச்சுக்கிட்டு சேஃபா இருக்க பாக்குறாங்க. அப்போ அந்த கடி வாங்கின பாட்டியமா இருக்காங்கல்ல, அவங்க வாந்தி எடுக்கிறாங்க, ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அவங்க வாய்க்குள்ள இருந்து பல்லுகள் எல்லாம் அப்படியே செதறி விழுகுது. வாந்தியோட வாந்தி கடி வாங்கினதுனால இவளும் அந்த மிருகங்கள் மாதிரியே மாறுவாங்களோ, இல்லனா ஏன் இவங்களோட பல்லெல்லாம் கீழே விழுகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒஸ்தி மனுஷன் பேசுறான். பேசாம இவளை கொண்டுடலாம்னு ஐடியா கொடுக்க மீதி எல்லாரும் முடியாதுங்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்னு நோட் பண்றான், இவங்க எல்லாரும் உள்ள இருந்தாங்கல்ல, ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங், எல்லாரும் வந்துட்டுமே, யாரு மிஸ் ஆச்சு அப்படின்னு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த குண்டே மறுபடியும் காணும், நிறைய சாப்பிட்டதுனால மறுபடியும் பாத்ரூமுக்கு போயிருப்பான் போல. அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ அவங்க அந்த அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த கதவுகள் அதை எல்லாத்தையுமே தாண்டி வெளியே வந்து பாத்ரூம் கதவை தட்டி, டே சீக்கிரம் வாடா அட்டாக் வந்துரு போது அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது இவன் கதவை திறக்க பார்க்க, அதே நேரம் இவன் இருக்கிற அந்த பாத்ரூமோட மேல டாப்ப பேத்து எடுத்துக்கிட்டு ஒரு உருவம் உள்ள இறங்குது, இவனை தம்சம் பண்ணுது. நல்ல கொழுகளும் இருந்தா இல்லையா, அதனால அவனை சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டயாகுது போல. ஹீரோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உள்ள என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி கதவை திறக்க பாக்குறான். ஆனா உள்ள கூடி சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த சீல் எல்லாம் உடச்சு இவனை ஒரு வழியா கடைசி நிமிஷத்துல உள்ள இழுத்துறானுங்க, முடிறானுங்க. இப்போ அந்த கதவு சீல் பண்ணிருக்காங்க, அதையும் உடச்சு தள்ளி உள்ள ஒரு உருவம் வரப்பாக்குது. கடைசியா அந்த உருவம் என்ன அப்படிங்கறத காமிச்சுறானுங்க. அது ஒரு மனுஷன் பிளஸ் ஓனாய் ரெண்டும் கலந்த ஒரு கலவை, வேர் வோல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓனாய் மனிதர்கள் சொல்லுவாங்க. வேல்ஹன்சிங் படத்துல நமக்கு இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க, அந்த ஓனாய் மனிதன் தான் இவன். இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண பாக்க அங்க அந்த டிவி திட்டுப்பால அவ கையில இருந்து ஒரு கத்திய வச்சு அந்த ஓனாயோட நெஞ்சிலேயே குத்த, ஓனாய் அட்டாக் பண்ண பின்னாடியே ஹீரோ குத்த, ஹீரோக்கு பின்னாடி அந்த ஒஸ்தியான ஆள் இருந்தால அவன் கையில இருக்கிற அந்த சிலிண்டரை வச்சு அடிக்க, நம்ம இந்தியன் அவன் கையில கிடைச்ச ஒரு கத்திய வச்சு அடிக்க, எல்லா பேரும் சேர்ந்து அடி அடி ஒத்த ஒத்த ஒத்தன அடிச்சு கடைசியா அந்த ஓனாய் மனுஷனையே மட்டையாக்கிறானுங்க. கண்ணு எல்லாம் நோண்டி விட்டுருப்பான் என்ன பாத்துக்கங்களேன். கடைசியா அங்க ஒரு கோடாரி இருக்கும், நம்ம இந்தியன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் எடுத்து அந்த கோடாரியை வச்சு அடி 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 அடி
அடிச்சு நாஸ்தி பண்ணிடுவேன் அந்த ஓனாய் மனுஷன். ஜென்ரலாவே அந்த இந்தியனை பொறுத்தளவு கொஞ்சம் பயந்த சுவாபம் இருக்கிறவன். ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் காமிப்பாங்க. திடீர்னு அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே வீரத்தோட பயங்கரமா சண்டை போட்டு கடைசியில அந்த ஓனாய் மனுஷனை கொண்டுறானுங்க. அந்த செத்து போன ஓனாய் மனுஷனோட விரல பார்த்தா ஒரு மோதிரம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், என்ன ஓனாய் என்னால வந்து மோதிரம் போட்டுக்கிட்டா தெரியும், அது அப்ப கண்டிப்பா மனுஷனா இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் ஓனாயா மாறி இருக்கணும். ஓனாய்க்கும் மனுஷனுக்கும் பிறந்தவங்க தான் இந்த ஓனாய் மனிதர்கள். அவங்களால யாராவது கடிபட்டாங்கன்னா அவங்களும் இப்படி ஓனாய் மனிதர்களா மாறிடுவாங்க அப்படிங்கறத சொல்ல சொல்ல பின்னாடி இந்த பாட்டிமாவும் இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க அந்த பெரியவர் ஒருத்தவருக்காரல தாத்தா, அவர் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுப்பா. ஒரு ட்ரெயின் இதே மாதிரியான ஒரு ஏரியால மாட்டிக்கிச்சு. அடுத்த நாள் காலையில அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா பேருமே பாதி உடம்புதான் மிஞ்சி கிடந்தது. அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத எல்லா பேருமே கொஞ்ச நாள் கேச போட்டு தேடி பார்த்து அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி முடிச்சுட்டாங்க. நானும் மறந்து போயிட்டேன். இப்போ இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்தா இந்த அட்டாக் கண்டினியூவா இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே நேரம் இங்க செத்து போனதா இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஓனாய் மனுஷன் முழிக்கிறான், ஊ அப்படின்னு ஊழல் இடறான். அந்த ஊழல் சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ள இருந்த நிறைய ஓனாய் மனிதர்கள் இந்த ட்ரெயினை நோக்கி வர ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்குள்ள என்னடா இன்னும் நீ அடங்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடி அடி நடிச்சு அந்த ஓனாய் மனுஷனை ஃபைனலா கொண்டுறானுங்க. இங்க வச்சுதான் அந்த ஒஸ்தி மனுஷன் சொல்றான், அந்த கிளவியையும் பேசாம கொண்டுடுவோம், அதுவும் ஓனாய் மனுஷனை மாறுச்சுனா நம்ம எல்லாமே சாகடிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியை சாகடிக்க பார்க்க எல்லா பேரும் முடியாதுன்னு காப்பாத்த பார்க்க நம்ம ஹீரோ ஒரே குத்து அந்த ஒஸ்தியால மட்டையாக்கிறான். அவனையும் கட்டி போடு, இந்த கிளவியையும் கட்டி போடு, அதுக்கப்புறம் என்னன்னு நம்ம பேசி தீர்த்துக்கலான்றாங்க. எல்லா பேரும் கட்டி போட்டுறானுங்க. ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த முயற்சி இப்ப இறங்குறாங்க. கீழே பெட்ரோல் லீக் இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இன்ஜினியர் இருக்கான்ல, அவன் கீழே அந்த பெட்ரோல் லீக் அடைக்கிறதுக்காக அவன் கீழே போறான். அவனுக்கு பாதுகாப்பா நம்ம இந்தியன் போறான் கையில ஒரு கோளாரி எடுத்துக்கிட்டு. இவன் கீழே அந்த லீக்கை சரி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இந்தியன் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்கறத புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் இந்த பக்கத்துல கட்டி வைக்கப்பட்ட நிலைமையில அந்த ஒஸ்தி ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பாதுகாக்கிற வேலையை இங்க அந்த வெள்ள ட்ரக்ல டிரஸ் போட்டுனால ஆபீஸ் பொண்ணு அவ கிட்ட கொடுத்துருக்காங்க. அவளை இன்சல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் அடக்கமா கேட்டு பார்த்தா அவ கட்டத்து விடல, இப்ப இன்சல் பண்ணி கேட்கறான் அதுக்கு அவ கட்டத்து விடல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கத்துல என்னடா சத்தம்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்தா பாத்தீங்களா நம்ம இந்தியன், கடைசியில அவன் போய் பார்த்தா ஹெல்ப் ஹெல்ப்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பொண்ணோட சத்தம். என்னடா அந்த சத்தம்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஜன்னல் வழியா ஒருத்தி எழுத்துட்டு போயிருப்பாங்க, அவளோட உடம்பு பாதி மட்டும்தான் அங்க கிடக்கும், ஆனாலும் உயிரோட இருக்கா. அவள் அப்படியே தின்னுகிட்டு இருக்கு ரெண்டு மூணு ஓனாய் மனுஷங்க. மீதி பாதி உடம்பு அந்த பக்கத்துல அந்த மரத்துல மேல இருக்கு, அதை ஒரு ஓனாய் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்து ஓடி வர அதே நேரம் இந்த ஓனாய் மனுஷங்க ரவுண்ட் கட்டிடுறாங்க நம்ம இந்தியனை. கையில இருக்கிற கோடரை வச்சு எல்லாருக்கிட்டையும் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்க கடைசியில அவனையும் கொண்டு போட்டுறதுக்கு அந்த ஓனாய் மனிதர்கள். அதுக்குள்ள கீழே இருக்க அந்த இன்ஜினியர் அந்த பெட்ரோல் லீக்கை சரி பண்ணிடுறாரு. சரி பண்ணதுமே இங்க ட்ரெயினோட டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ சிக்னல் தெரியுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இந்த ட்ரெயினை சுத்தி நிறைய ஓனாய் மனிதர்கள் வரதையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால வேற வழி இல்லாம அந்த இன்ஜினியர் உள்ள வரதுக்கான அந்த டைம் கூட கொடுக்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட கீழே இருந்த இன்ஜினியர் சேஃப்டிக்காக என்ன பண்றாரு, அப்படியே அந்த ட்ரெயினோட மேல் பாகத்தோட அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கிறாரு, கீழே உரசாம அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்க கட்டி வச்ச நிலைமையில இருந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, அந்த கிளவியோட பற்கள் எல்லாம் அப்படியே ஓனாய் மாதிரி மாறிடுது. இங்க பக்கத்துல இருக்க எல்லா பேரையுமே கடிக்க பாக்குது, கட்ட அவுத்துடு கத்த அவுத்துடு அப்படின்னு கத்துற அந்த ஒஸ்தி, அவளும் சரின்னு சொல்லி அந்த கட்டுகள் அவுத்து விட அதுக்குள்ள நம்ம பாட்டி தாத்தாவை கடிச்சு குதற ஆரம்பிச்சிடறா. தன்னோட புருஷனையே கொண்டுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் தப்பிச்சோம் புழைச்சோம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆபீஸ் பண்ண ஒரு கதவோட ஓரமா நின்றுகிட்டு இருப்பா. அந்த கதவை திறந்து வெளியே இருக்கிற ஒரு ஓனாய் மனிதன் அப்படியே இந்த பொண்ணை தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போக அதையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். வேணும்னா இவன் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவ கையில இருந்து அந்த டூலை புடுங்கிட்டு அப்படியே ஒரே எத்துல இந்த பொண்ணை வெளியே தள்ளி விட்டு கதவை முடிடுறான். அவ்வளவு பெரிய செல்ஃபிஷ் பாருங்க. கீழே விழுந்தவ திரும்பி பார்த்தா பின்னாடி ஓனாய் மனிதர்கள் இவ அட்டாக் பண்ணப்படுறா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி இவங்களால ட்ரெயினை ஓட்ட முடியுது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர் என்னென்ன பார்த்து என்னென்ன பிரச்சனை சொல்லி கொடுக்கும் போது இதை இதெல்லாம் பிரஸ் பண்ணா வண்டியை ஓட்டிட முடியும் அப்படிங்கறத லைட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். அதை வச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஓட்டி போயிட்டு இருந்த வண்டி மறுபடியும் ஸ்டாப் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தா கீழே தொங்கிக்கிட்டு இருந்தால அந்த பையன் ஒரு இன்ஜினியர், அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் போது பிடிக்கிறது எசவில்லாம அந்த பெட்ரோல் போற அந்த பைப்பையே பிடிச்சி இழுத்ததுனால லீக் மறுபடியும் வந்துருது. அதனாலதான் இந்த ட்ரெயின் இப்ப நின்று போயிடுது. எங்கடா அந்த பொண்ணை காணும், வெள்ளை கலர் டிரஸ் போட்டுருந்தவள அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஓனாய்கள் வந்து தூக்கிட்டு போயிருச்சு. என்ன நீ கட்டி போடாம இருந்ததா, மேபி நான் காப்பாத்திருப்பேன்னு போய் சொல்றான். இந்த ட்ரெயினுக்குள்ளேயே நிறைய மனிதர்கள் உள்ள இறங்குறாங்க. ஓனாய் மனிதர்கள் காட்டுக்குள்ள போனா அது கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறான் இந்த ஒஸ்தியாலு. அதனால இவன் என்ன பிளான் பண்றான்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல ஹீரோவை திடீர்னு அட்டாக் பண்றான், ஹீரோவை மட்டையாக பாக்குறான். அந்த டீ கொடுக்குற அந்த பொண்ணையும் அடிக்கிறான், திருப்பி நம்ம ஹீரோ அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு கோச்சில் இருப்பாங்க, அவன் ஒரு கோச்சில் நிப்பான், ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேரிகேட் இருக்கும். அதை தாண்டி இவங்க வரதுக்குள்ள அந்த கதவுல திறக்கிறதுக்கான சாவி இருக்கும். அந்த சாவியை திறந்து கதவை திறந்து வெளியே குதிச்சு கதவு ஆட்டோ லாக், சோ ஆட்டோ லாக் பண்ணிடும். அவன் மட்டும் சாவி எடுத்துட்டு வெளியே ஓடி போய் எஸ்கேப் ஆறான். அவனோட பிளான் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணி சாப்பிட அது இதுன்னு லேட் ஆகும். அந்த கேப்புக்குள்ள நம்ம காட்டுக்குள்ள ஓடி போயிடலாம் அப்படிங்கிற லாஜிக் தான் அவன். அவன் அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் இவன் எதிர்பார்க்காத என்னன்னா, அந்த இன்ஜினியர் பையன் கீழே இருந்தவன் செத்து போயிட்டான் நினைச்சிட்டு இருந்தா அவன் இங்க உயிரோட வந்திருக்கான். பெட்ரோல் லீக் ஆனது இல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு பாட்டில் பிடிச்சு ஒரு பெட்ரோல் குண்டு மாதிரியே ரெடி பண்ணி அதை தூக்கி எரிஞ்சு இந்த ஓனாய் மனிதர்கள் எல்லாத்தையும் தம்சம் பண்றான். செம்ம ஹீரோயிசம். கதவை உடைங்க, கதவை திறங்க அப்படின்றாங்க. இவங்களும் கஷ்டப்பட்டு கதவை திறந்துறாங்க. முதல்ல அந்த டீ குடிக்கிற விழுகிறா, பின்னாடி அந்த ஹீரோ குதிக்கிறான். இன்ஜினியர் கீழே விழுகிறதுக்குள்ள அவனை பிடிச்சிடானுங்க. அப்படியே தூக்கிட்டு போய் அவனை சோம்சம் பண்ணி கொண்டுறானுங்க. இப்போ இந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அந்த வில்லன் ஒஸ்தி, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அந்த ஊளை சத்தம் பக்கத்துல ரொம்ப நீரிங்க
நெருங்கி நெருங்கி அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்க, இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா ஓடிட்டு இருந்தோம்னா கஷ்டம். அட்லீஸ்ட் நீயாவது இங்க இருந்து ஓடு, நான் இவங்க கிட்ட கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கேன், உனக்கான அந்த டைம் வாங்கி கொடுக்குறேன், அதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இங்க நடக்க என்ன நடந்தது அப்படிங்கறத உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன். அந்த டீ குடுக்கிற ஹீரோயினும் அங்க இருந்து ஓடி போறா. ஹீரோ மட்டும் தன்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இறங்குறான். சுத்தி இருக்கிற அந்த ஓனா மனுஷங்களோட போராடிக்கிட்டு இருக்கான். அவனையும் அவனோட அந்த போராட்டத்தையும் தாண்டி அந்த ஓனா மனிதர்கள் மொத்தமா அவன் மேல விழுந்து அப்படியே கொதறிக்கிட்டு இருக்க, அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கத்துல அந்த பொண்ணு அந்த கடைசி ஸ்டேஷன் சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேஷனுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரையோட நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அவ எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த காட்டுக்குள்ள மிச்சம் இருக்கிறது ஒரே ஆள் யாரு, அந்த வில்லன் ஒஸ்தி தான். ஒஸ்தி அப்படி ஜாலியா போயிட்டு இருக்காப்ல, எஸ்கேப் ஆயிட்டோம் நினைக்கிறாரு. அப்ப திடீர்னு லைட்டா ஒரு முனங்கல் சத்தம், யாரு யாரு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. போற வழியில பார்த்தா ஒன்னு ரெண்டு டிரெஸ் கிடைக்குது, அது எல்லாமே யாருன்னா நம்ம ஹீரோ போட்டுட்டு இருந்த டிரெஸ். அப்ப நம்ம ஹீரோ இங்க தானே இருக்கானா, அவன் பேரு ஜோய். ஜோய் ஜோய் அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே போவான். போய் பார்த்தா அந்த ஜோய் அங்க இருக்கான். ஆனா ஆல்ரெடி அவன் பாதி ஓனாய் மடத்தினா மாறி இருக்கான். நம்ம ஹீரோவோட கையாலேயே இப்ப அந்த ஒஸ்தி வில்லன் சாகடிக்கப்பட போறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு ஒரு 6 தருவேன். அவ்வளவுதாங்க ஒருத்து. தேங்க்யூ.